அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தில் நாம் வைக்கிற நோன்பில் ஏற்படுகிற குறைகளுக்கு பரிகாரமாகவும், பெருநாள் தினத்திலே ஏழை எளிய மக்களுக்கு உணவாகவும் அமைய வேண்டும் என்கிற வகையில் ஃபித்ரா என்கிற ஒரு தர்மத்தை மார்க்கம் நம் மீது கடமையாக்கியிருக்கிறது. இன்று பிறந்த பாலகன் உட்பட நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நாம் உண்ணுகிற உணவிலிருந்து கணக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபித்ராவை வழங்கியிருக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நபிகளாரின் காலத்திலே ஒரு சா தானியத்தை, பேரித்தம்பளத்தை, கோதுமையை இவற்றையெல்லாம் ஃபித்ராவாக வழங்கியதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். நம்முடைய காலத்தின் கணக்கிற்கு ஏற்ப 2.5 கிலோ என்ற அளவிற்கு அந்த தானிய கணக்கீடு அமைந்திருக்கிறது. நாம் உண்ணுகிற நியாயமான நடுத்தரமான உணவிலிருந்து ஒரு 2.5 கிலோ அளவிற்கான பொருளையோ அல்லது பணத்தையோ ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குகிற இந்த தர்மத்தை நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். பல இடங்களில் அது ஆங்காங்கே இருக்கிற இயக்கங்களால் சேகரிக்கப்பட்டு ஒன்று திரட்டப்பட்டு அந்த பகுதியில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நாம் அறிந்த இயல்பான நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்த செய்திகள் தான். அந்த வகையில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாகவும் ஃபித்ராவை வசூலித்து ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் இயன்ற அளவிற்கு அதை விநியோகித்துக் கொண்டு வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக வெளி நாடுகளில், வெளிமண்டலங்களில் வசிக்கக்கூடிய மக்களும் தன்னியல்பாக, தன்னிச்சையாக நாங்களும் இதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் ஃபித்ராவை கொடுக்க விரும்பினால் அந்த ஃபித்ராவுடைய தொகையை நம்முடைய தலைமையின் வங்கி கணக்கிற்கு அதை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தனிநபர் யாருக்கும் அந்த பணத்தை அனுப்பி வைக்க வேண்டாம். மாவட்டங்களுக்கோ கிளைகளுக்கோ நீங்கள் கொடுக்க விரும்பினால் கூட அந்த பணத்தையும் மாவட்ட கிளைகளின் பெயரால் வங்கிக் கணக்கு இருக்குமானால் அந்த கணக்கிற்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். இல்லை என்று சொன்னால் அதையும் தலைமையினுடைய வங்கிக் கணக்கிற்கே நீங்கள் அனுப்பி வைத்தால் அதை நாம் முறையாக நீங்கள் கொடுக்க சொல்கிற மாவட்டத்திற்கோ கிளைக்கோ உரிய முறையில் கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற உத்தரவாதத்தை தருகிறோம். இவ்வாறு கொடுக்கிற பொழுது முறையாக அதை கணக்கிடவும் அதை பராமரிக்கவும் அனைத்து பகுதிகளுக்கும் சமமாக தேவையுடையவரை கணக்கிட்டு கவனத்திலே கொண்டு அதை பிரித்து கொடுப்பதற்கும் வாய்ப்பாக அமையும். அந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகிற இந்த வங்கி கணக்கு எண்ணில் உங்களுடைய அந்த ஃபித்ராவை நீங்கள் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நல்ல காரியங்கள் அனைத்தையும் பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.